ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி ஒன்பதாம் நாள் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் திதி இன்று மாலை ஆறு நான்கு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று பன்னிரெண்டு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி ஓரைகளின் நிலவரம் புதன் சுக்ரன் இந்த இரண்டு ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் யோகம் இன்று காலை ஆறு நான்கு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சிம்மராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கன்னியில் சுக்கரன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் தனவரவுகள் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க இயலும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறைகின்றனால் மேஷராசி என்பவர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலை கிடைத்துவிடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன உறவுகள் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் குறிப்பாக மேஷராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பேசுகிற பொழுது அளவோடு பேச வேண்டும் அமைதியாக பேச வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் ஏன்னா தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு அவங்களே நினச்சிப்பாங்க அது மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது மேஷராசி வர்ணி நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசி என்பர்களே தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் சுபகாரியங்களின் மூலம் விரயங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பொறுப்புகள் மற்றும் நெருக்கடியான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும் முக்கியமான விஷயங்களில் நிதானத்துடன் முடிவெடுப்பது நல்லது வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் நான்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி என்பர்களே புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மூலம் கோபமும் பதற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் எட்டு மிருக சீரிஷி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா இவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சண்ட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் மீதமுள்ள ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் கல்யாணம் ஆகும் எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி திருவாதிரை தன்னுடைய பெண்களாக இருந்தால் தன் வீட்டுக்காரரிடம் ஓரளவுக்குத்தான் அந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்களே ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு மற்றவர்கள் கேட்பார் பேச்சை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை குறைத்து கொள்வார்கள் இதை எதற்கு சொல்கிறேன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு யாரும் நினைக்கக்கூடாது நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வாழணும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் தோக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட தோத்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டுக்கார் உங்கள் கிட்டே தோத்தாருன்னா கணவன் மனைவியான லைஃப் வந்து பன்னிரண்டு ராசிகாரர்களுக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமான நாளாக இருக்கும் இன்னைக்கு கடகராசி என்பர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புதிய நம்பிக்கை உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் புதிய பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதில் ஈடுபாடு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் திசை வடக்கு என் ஏழு இந்த குறிப்பாக அந்த கடகராசி என்பர்கள் ஒருத்தர் என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா சார் இந்த ராகு கேது தோஷம்லாம் ஏதாவது செய்யுமா தடங்களை ஏற்படுத்துமான்னு கேட்டார் நிச்சயமாக தடங்களை ஏற்படுத்தும் இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து எந்த இடத்துலையுமே சாய்ந்த கிரகம்னு சொல்ல முடியாது சாயா கிரகம்னு சொல்ல முடியாது இவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அது மாதிரி மாறிவிடுவார்கள் அது மாதிரி மாறிவிடுவார்கள்னா எப்படி சார் அப்படின்னா அந்த பச்சோந்தி என்ன பண்ணும் பச்சை கலர் இடத்துக்கு போச்சுன்னா பச்சையாக தெரியும் ப்ரௌன் கலர் இடத்துக்கு போச்சுன்னா ப்ரௌனாக தெரியும் அது மாதிரி குரு வீட்டுக்கு போச்சுன்னா குரு வேலையை செய்யும் கேது வீட்டுக்கு கேது வந்து புதன் வீட்டுக்கு போனார்னா புதன் வேலையை செய்வார் யார் மற்ற ஏழு கிரகங்களினுடைய இடத்திற்கு சென்று விட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை இவர்கள் செய்வார்கள் நல்லது செய்யக்கூடிய நேரமாக இருந்தால் நல்லதை அதிக அதிக அளவில் செய்வார்கள் கெடுதல் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அதிக அளவில் இவர்கள் கெடுதல் செய்வார்கள் இதுதான் இந்த ராகு கேதுக்களினுடைய தன்மை இதை எப்படி சார் குறைக்கிறது அப்படின்னா விஞ்ஞான பார்த்தா திருநாகேஸ்வரம் ஸ்ரீகாலஹஸ்தி சொல்கிறாங்க சார் நான் வந்து சாதாரணமாக ரொம்ப தூரம் போக முடியாது வீட்டிலே இருந்து குறைக்கணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இரண்டாவது கல்வி கற்க முடியாத சூழ்நிலை இருக்குது இல்லையா ரொம்ப ஏழை அவங்களுக்கு கல்விக்கு ஹெல்ப் பண்ணலாம் படிப்புக்கு இரண்டு மூன்றாவது மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியை தரிசனம் செய்வதும் செங்கமல தாயாரை தரிசனம் செய்வது மிக மிகப்பெரிய உத்தமம் இவர்களை பார்த்தாலே போதும் எந்த தோஷமும் கிட்ட நெருங்காது அப்படி ஏதாவது தோஷம் பண்ணுறதா இருந்தால் அந்த ராகு கேதுகள் ஓடிவிடுவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஏழு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராகு கேதுக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வணங்கக்கூடிய வணங்க வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ராசி என்பர்கள் மனதில் நிறைந்த காரியங்களை மன உறுதியுடன் செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது மனதில் தேவையற்ற பயம் சார்ந்த எண்ணங்கள் தோன்றி மறையும் சிக்கலான விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் அதிசதிசை தென்கிழக்கு எண் ஒன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ராசி அன்பர்களே குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதில் எண்ணிய எண்ணங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் கைகூடும் மாணவர்களுக்கு அவ்வப்போது மறதி ஏற்பட்டு நீங்கும் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஐந்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடுகின்ற ஒரு நாள் துலாம் ராசி என்பர்கள் உத்தியோகத்தில் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தாய் வழி உறவினர்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்டதிசை திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சேமிப்புகள் மேம்படும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் விருச்சிக ராசி என்பர்களே மனதிலிருந்து வந்த கவலைகள் நீங்கி புதிய தன்னம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் தனவரவுகள் சாதகமாக இருக்கும் சார் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதிசதிசை வடமேற்கு என் ஏழு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த விசாகம் அனுஷம் கேட்டை இந்த விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக இருப்பதும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதுமே நீங்கள் இதையே ஒழுங்காக செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லுங்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் வருமானத்திற்கு உண்டான உதவிகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அதிர்ஷதிசை கிழக்கு எண் ஒன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை குறையும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்கள் பெண்களாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அதுவும் லவ் அண்ட் அரேஞ்சு மேரேஜாக இருக்கும் அது லவ் கம் அரேஞ்சு மேரேஜாக இருக்கும் மகர ராசி என்பர்களே மனதில் பழைய சிந்தனைகளின் மூலம் குழப்பமும் தடுமாற்றமும் உண்டாகும் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது அவசியம் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கும்பராசி என்பர்களே எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை உண்டாகும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்தநிலை குறையும் எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாள் திசை தெற்கு எண் மூன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் மீனராசி என்பர்களே குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் எதிர்பாலின மக்களின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் ஆறு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நன்மைகள் அதிகளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வாழ்க வளமுடன்